வணக்கம், நமஸ்தே, நமஸ்காரம். இன்னைக்குள்ள டாபிக் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். எனக்கு நான் செய்கிற வீடியோ எல்லாமே எனக்கு பிடிச்சி போய் தான் நான் செய்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பேய் இருக்கா இல்லையா, பார்த்துருக்காங்களா பார்த்தது இல்லையா, எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு தானே, பேய் இருக்கா இல்லையா. சரி, இன்னைக்கு வந்து ரொம்ப சீரியஸாலாம் இருக்க வேணாம், ஃபன் ஃபன்னாவே போவோம். வீட்டுக்குள்ள பேய் இருக்கா இல்லையா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு மொத்தம் 20 பாயிண்ட் வச்சிருக்கேன். அதுல ஒன்னு ஒன்னும் என்னதுன்னு சொல்லி புட்டு புட்டு வைக்க போறேன். முதல் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, வாசம். அது வந்து ஒரு நல்ல வாசமா இருக்கலாம், இல்லைன்னா வந்து கெட்ட வாசமா இருக்கலாம். நல்ல வாசம்னா பூவோட வாசம், நல்ல வாசமா இருக்கும்ல பூவோட வாசம். இது கெட்ட வாசம்னா நாத்த நாறுதுலாம், ஏதோ ஒன்று செத்து போன மாதிரி நாரும், இல்லைன்னா தீஞ்சி போய் தீஞ்சிருச்சுன்னா நாருமே அந்த மாதிரிலாம் நாரும். நம்மளா வந்து திடீர்னு வாசமா அடிச்சாலும், இல்லைன்னா வந்து திடீர்னு நாத்த நாறுனாலும் அது வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏ, ஏன் இந்த இடத்துல நாருது, ஏ ஏன் இந்த இடத்துல வாசமா இருக்கு, அது மாதிரிலாம் சொல்லக்கூடாது. ஒரு கதை இருக்கு. ஒரு பொண்ணு வந்து கொண்டோல தான் தங்கி இருக்கா, அவளோட ஃப்ரெண்டு கூட. கொண்டோல தங்கி இருந்தாங்கன்னா குப்பை எப்படி வீசுறதுன்னு பாத்தீங்கன்னா, கீழே வரைக்கும் கிரவுண்ட் ஃபுளோர் வரைக்கும் போகணும், அதுக்கப்புறம் தூரத்துல வந்து குப்பை வீசுறதுக்காக ஒரு இடம் மாரி வச்சிருப்பாங்க, அங்க போய் தான் வீசணும். அப்ப இந்த பொண்ணு அவளோட ஃப்ரெண்டும் என்ன பண்ணிருக்கா, குப்பையை கட்டிட்டு, குப்பை வீசுறதுக்காக குப்பையை கட்டிட்டு, இந்த பொண்ணோட வீடு வந்து 23rd மாடியில இருக்கு. 23rd மாடியில இருந்து கிரவுண்ட் ஃபுளோர் வரைக்கும் லிப்ட்ல தான் இறங்கிருக்கா. லிப்ட் இறங்கி குப்பையை வீசிட்டா, குப்பையை வீசுறதுக்கு அப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு போனால லிப்ட மறுபடியும் தட்டி இருக்கா ஏறதுக்காக. லிப்ட் ஏறிக்கிட்டே இருக்கும் போது திடீர்னு பூ வாசம் அடிக்க ஆரம்பிக்குது லிப்ட்ல. இந்த ரெண்டு பேரும் வந்து மாத்தி மாத்தி மூஞ்ச பாத்துக்கிறாங்க, ஆனா எதுவுமே சொல்ல கட்டிட்டு பிசாமே தான் இருந்திருக்காங்க. வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணு அவளோட ஃப்ரெண்டு கிட்ட கேக்குறா, முதல்ல லிப்ட் உள்ள வாசம் அடிச்சுச்சா அப்படின்னு. அதுக்கு இந்த ஃப்ரெண்டு, ஆமா எனக்கும் வாசம் அடிச்சுச்சுதான், நல்ல வேலை நீ எதுவுமே சொல்லல அப்படின்றா. இது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன், ஓகேவா. நான் ஒரு வாட்டி வந்து பாலி தானே நான் படிச்சேன், ஸோ பாலி ட்ரிப் பேராக்கு போனோம், லூமோட் பேராக்கு போனோம். அந்த டைம் வந்து ஹோட்டல்ல தான் தங்கி இருந்தோம். ஹோட்டல் வந்து அது கொண்டோ அப்பார்ட்மெண்ட், கொண்டோன்னு சொல்ல மாட்டேன், அப்பார்ட்மெண்ட் ரொம்ப பழைய அப்பார்ட்மெண்ட். அது என்ன அப்பார்ட்மெண்ட் நான் சொல்ல மாட்டேன், அது மேமா பயங்கரமான ஒரு அப்பார்ட்மெண்ட், ஓகேவா. எனக்கு அங்கே தங்குற வரைக்கும் எனக்கு தெரியாது. அது வந்து பாலி ட்ரிப், எல்லாம் ஸ்டூடெண்டாக தான் போயிருந்தோம். அப்போ ராத்திரி ஆயிடுச்சு, லிஃப்ட்டில் ஏறி தான் நம்மளோட வீட்டுக்கு போனோம். லிஃப்ட்டில் ஏறும்போது எனக்கும் சரி, அந்த லிஃப்ட்டில் இருந்த மற்ற ஸ்டூடெண்ட்க்கும் சரி, ஊதுபத்தி தெரியலாம், அந்த வாசம் திடீர்னு அடிச்சிச்சு. லிஃப்ட்டில் ஏது ஊதுபத்தி, திடீர்னு ஊதுபத்தி வாசம் அடிச்சிச்சு. ஆனால் நான் பசாமி தான் இருந்தால் எதுவுமே சொல்ல கிடையாது. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளை அழுகுற சத்தம் கேட்கும், பேபி தெரியல, பேபி பேபி அழுகுற சத்தம் கேட்கும் ராத்திரி நேரத்துல. நீங்க வந்து நான் சொல்ற கதை எல்லாமே கேட்டிருந்தீங்கன்னா, குறைஞ்சது ஒரு 3 இல்ல 4 வீடியோல பேய் கதை சொல்ற வீடியோல கண்டிப்பா நான் வந்து சொல்லியிருப்பேன் பிள்ளை அழுகுற சத்தம் கேக்குது. ரீசெண்டா நான் போட்டேன் கபட், அந்த வீடியோல கூட ரூம் உள்ளதுன்னா பிள்ளை அழுகுற சத்தம் கேட்கும். இந்த மாதிரி பிள்ளை திடீர்னு அழுகுற சத்தம் மாதிரி கேட்டுச்சுன்னா தெரிஞ்சுக்கோங்க, அது இருக்கு. சம்டைம்ஸ் வந்து நம்ம தங்கி இருக்கிற வீட்டுக்குள்ளேயே அழுகுற சத்தம் கேட்கும், ஒருத்தருக்கும் வீட்டுல பேபி இருக்கவே இருக்காது, இல்லைன்னா பக்கத்து வீட்டுல பேபி அழுகுற சத்தம் மாதிரி கேட்கும். ஆனா பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் பேபி இருக்காது, திடீர்னு பிள்ளை அழுகுற சத்தம் மட்டும் கேட்கும் ராத்திரி நேரத்துல. அது ரெண்டாவது. மூணாவது என்ன தெரியுமா, ஓகே மூணாவது இதுவும் பயங்கரமானதுதான். ஜாமா வச்சிருக்கிற ஜாமா இடம் மாறும், சொந்தமா மாறும், நம்ம யாருமே தொடாம நவுத்தாம சொந்தமா இடம் மாறும். சொந்தம் சொல்றேன், கபட்குள்ள மங்கு வச்சிருக்கீங்க, ஓகேவா. ராத்திரி நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி கபட் உள்ளதான் மங்க வச்சுட்டு போய் தூங்கிருக்கீங்க. நாளைக்கு நான் ரொம்ப வேகமா பேசினாலும் இப்படிதான் வாய் ரொம்ப உணர்றது, நாக்கு மடங்க மாட்டேங்குது. நாளைக்கு காலையில இறங்கி வந்து பார்க்கும் போது கபட் உள்ள வச்சிருந்த மங்கு மேஜை மேல இருக்கலாம், இல்லைன்னா சிங்க் உள்ள இருக்கலாம், இல்லைன்னா அந்த மங்கு கீழே உளுந்து உடஞ்சி கிடக்கலாம், இல்லைன்னா வந்து பேபி பொம்மை, நீங்க நாக்காளி மேல உட்கார வச்சிருக்கிற பொம்மை வந்து பார்க்கும் போது சாஞ்சி இருக்கலாம், கீழே உளுந்து கிடக்கலாம். அந்த மாதிரி வந்து ஜாமா சொந்தம் சொந்தமா இடம் மாறும், யாருமே நவுத்தாம தொடாம இடம் மாறும். கொஞ்சரிங் படம் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதெல்லாம் பாத்துருப்பீங்க. இதுலமே வந்து உண்மை தெரியுமா, நீங்க பேய் படம் பாக்குறீங்கன்னா நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, அது சும்மா அள்ளி விடுறோம் அப்படின்னா, இல்ல சில பேய் படம் பேஸ்ட் ஆன் ரியல் இன்சிடென்ட், உண்மையிலே நடந்ததை தான் ஒரு படமா எடுத்திருப்பாங்க. இந்த கொஞ்சரிங் எல்லாமே உண்மையான கதை. என்ன அந்த படத்துல வந்து அந்த கதை நல்லா இருக்கணும், கேட்கறதுக்கு பயங்கரமா இருக்கணும், பயமா இருக்கணும்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் மசாலா போட்டிருப்பாங்க. நானாவது இதுவும் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், அனுபவிச்சிருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பைப் இருக்குன்னா தண்ணி பைப்பு, அது தண்ணி ஊத்துற சத்தம் கேட்கும், பைப்பு மேபி பைப்பு திறக்கிற சத்தம் கேட்கும்.
இருக்கலாம், இல்லைனா வந்து தண்ணி ஊத்துற சத்தம் கேட்கலாம், இது சிங்க் கிட்ட நடக்கலாம், முக்கியமா வந்து பாத்ரூம் கிட்ட தான் நிறைய நடந்திருக்கு. அப்போ வந்து நான் ஹாஸ்டல் படிச்சிருந்தேன், ஹாஸ்டல்ல தங்கியிருந்தேன், ஹாஸ்டல்ல சொன்னாலே நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அது வந்து மிமம் பயங்கரமான இடம், ஓகேவா? அதெல்லாம் மிமம் இருக்கும் அந்த ஹாஸ்டல்லாம். என்னோட ஹாஸ்டல் வந்து பழைய ஹாஸ்டல்னு சொல்லலாம், ஓகே? அந்த நான் தங்கியிருந்த ஹாஸ்டல் வந்து எப்படின்னா மூணு பாத்ரூம் இருக்கும், ஒன்று ரெண்டு மூணு. நிறைய பேர் வந்து ஒன்றில் தான் குளிப்பாங்க, நான் வந்து ரெண்டில் தான் குளிப்பேன். ஏன்னா எனக்கு வந்து இப்போ நிறைய பேர் அதே பாத்ரூம் பயக்கிறாங்கன்னா எனக்கு அது அவ்வளோ பிடிக்காது, ஸோ நான் ரெண்டில் தான் குளிப்பேன். மூணாவது பாத்ரூமில் தண்ணி குறவாக வரும், ஸோ நார்மலாக யாரும் பயக்க மாட்டாங்க அந்த பாத்ரூமில் குறவு. லெட்ஸி வந்து ஒன்றாவது பாத்ரூமும் ரெண்டாவது பாத்ரூமில் ஆள் இருந்தால் மட்டும்தான் மூணாவது பாத்ரூம் பயப்பாங்க, ஓகேவா? இன்னொன்று அந்த மூணாவது பாத்ரூம் வந்து சின்னதாக இருக்கும், ஸோ நிறைய பேருக்கு அது பிடிக்காது. ராத்திரி நேரத்தில் நார்மலாக நான் பாத்ரூம் போனேன்னா எனக்கு வந்து விடிய காலையில் ஒரு மணி, விடிய காலையில் மூணு மணி அந்த மாதிரி அப்போல்லாம் வந்து ரொம்ப